ஸோ நான் சொல்கிற இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பைக்கோட மைலேஜை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 to 8 kilometers இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் வந்து பர்சனலாக என்னோட பைக்கில் 2 months செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட வண்டியோட மைலேஜ் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ நான் சொல்கிறது 2-wheeler. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் அப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க அடுத்தால இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் எந்த ஒரு அடிஷ்னல் திங்கும் சொல்ல போகிறதில்ல. அதாவது உங்களோட டைமிங் கியர் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், இல்லை கிளச் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், இல்லை கார்பரேட்டர்லாம் க்ளீன் பண்ணுங்கள், இல்லை இன்ஜின் ஆயிலை ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றுங்க, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அதெல்லாம் வந்து பைக்கோட மெயின்டெனன்ஸ்லேயே வந்துடும், அதை நம்ம ரெகுலராக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக நான் அதை வந்து அடிக்கடி மறந்து போகிற ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து இந்த டயர் ப்ரெஷரை வந்து செக் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே கம்மியாக தோணுன அப்புறம் தான் நான் வந்து போய் இதை டயர் ப்ரெஷர் செக் பண்ணுவேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 PSI 20 PSI தான் அநேக நேரம் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக். ஸோ நீங்கள் எப்போல்லாம் உங்களோட வண்டியை வந்து ஃபியூலிங் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் உங்களோட டயர் ப்ரெஷரை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான உங்கள் பைக்குக்கு என்ன டயர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் செட் பண்ணி வைங்க. ஸோ அது ஒரு ரீசன். ஏன்னா இந்த டயர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால உங்களோட டயரோட லைஃப் வந்து முதல்ல போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த டயருக்கும் இந்த ரோடுக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதனால் உங்களோட டயர் மூவ் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் டார்க் தேவைப்படும். ஸோ இதனால் அதிகமான ஃபியூல் கன்சம்ஷன் ஆகும். ஸோ இது ஒரு பாயிண்ட், நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். இது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட டயருக்கு வந்து நைட்ரஜன் வந்து அடைக்க முடியும்னா அதுவும் பெட்டரான சாய்ஸ். டயரோட லைஃபை வந்து இது நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்ச்சில். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களோட மைலேஜும் நீங்கள் இந்த நைட்ரஜன் யூஸ் பண்ணுறதுனால இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த எக்கனாமி லெவல் டிரைவிங், அதாவது இந்த 40 to 60 நம்ம டிரைவ் பண்ணணும். ஸோ இந்த எக்கனாமி டிரைவிங்கிறது இன்றைக்கி எல்லா பைக்லையுமே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த அனலாக் மீட்டராக இருந்தால் அதில் வந்து ஒரு க்ரீன் கலரில் இண்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சில பைக்கில் வந்து எக்கனாமி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த லிமிட்லாம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா, ஸோ அதுவும் உங்களோட பைக் மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் கடந்த 2 months ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நான் அதுக்கப்புறமா ஸ்பீடோமீட்டரில் வந்து ரீசெட் பண்ணிவிட்டு நான் பார்க்க நேரம், இதுக்கு முன்னாடி இருந்ததோட 8 kilometers 2 times எனக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டயர் ப்ரெஷரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டேன். எனக்கு எப்போவாது தோணுச்சுன்னா மட்டும்தான் அந்த டயர் ப்ரெஷரை பார்ப்பேன். எனக்கே தெரியும் ஆக்சுவலாக வண்டியில் டயரில் ப்ரெஷர் இல்லை அப்படின்ட்டு, நான் அதை வச்சே ஓட்டிகிட்டு இருப்போவேன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தகர்த்து அந்த காலையில் போய் பைக் ஃபியூலிங் பண்ணணும், அந்த டென்சிட்டி இந்த ஃபியூல் கான்செப்ட்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு கிமிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டென்சிட்டி ஆஃப் த ஃபியூல் வந்து நம்ம காலையில் ஜாஸ்தியாக கிடைக்கும் பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம்னா, நம்ம வந்து பெட்ரோல் டேங்க் எல்லாமே வந்து மண்ணுக்கடியில் தான் பதச்சு வச்சுருப்போம். ஸோ அதனால டெம்பரேச்சர், அதாவது சன்லைட்டில் இருக்கிற டெம்பரேச்சர் பெரிய அளவில் அந்த டேங்கில் போய் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த ஃபியூலிங் வந்து மார்னிங் ஃபியூலிங்கிறது பைக்குக்கு நம்ம பெரிய அளவில் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் ஏதாவது காருக்கு வந்து ஒரு 4000 to 5000 இல்லை 2000 நீங்கள் ஃபியூலிங் பண்ணுறீங்கன்னா ஓகே, மதியானம் போகாமல் காலையில் இல்லை லேட் ஈவினிங் போனீங்கன்னா பெட்டரான சாய்ஸ். அது வந்து நம்ம பைக்குக்கு பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகுமா அந்த அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ என்ன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பைக்கை வந்து ஷெட்டில் நிறுத்திக்கோங்க. நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் தான் ரெண்டாவது வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா சன்லைட் வந்து டேரெக்டாக உங்களோட பெட்ரோல் டேங்கில் படாது. இதனால் ஃபியூல் எவாப்பரேஷன் நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பட் நான் சொன்ன இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நீங்கள் மேண்டேட்டரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்சிடரபிளி ஒரு 5 to 8 kilometers வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது நான் பர்சனலாக செக் பண்ணி பார்த்தது. ஸோ அது இல்லாமல் கியர் பைக்காக இருந்தால் அந்த கியர் ஷிஃப்டிங் ஒன்று இருக்குது. அதாவது நிறைய பேர் ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கனால டக்குன்னு 2 gears குறைச்சிட்டு அப்புறம் அந்த ஹை ஆக்சலரேஷனில் போவாங்க. ஸோ இதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. இதெல்லாம் அடுத்த ரீசன் தான். பட் இந்த ஃபஸ்ட்டு சொல்கிற ரெண்டு ரீசனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய அளவில் உங்களோட மைலேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து 5 to 8 kilometers என்னோடய பைக்குக்கு ஒர்க் ஆச்சு. நீங்கள் வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் மறுபடியும் வந்து சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் ரிஜு, ஃபாரின் தமிழ். We'll be right back.